பிளவ வருடத்தின் சித்திரை மாதம் முடிந்து வைகாசி மாதம் தொடங்க இருக்கிறது இந்த வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்றும் அழைப்பார்கள் எல்லா கிரகங்களையும் கட்டுப்படுத்துவது நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவானே அப்படிப்பட்ட சூரிய பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் காலமே இந்த வைகாசி மாதம் சூரியனின் வகை கிரகமான சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்றார் அவருடன் சுக்கரன் புதன் ராகு பகவான் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் செவ்வாய் சந்திரனோடு இணைந்து மிதுன ராசியில் சஞ்சரிக்கின்றார் வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி சுக்கரன் மிதுன ராசிக்கு செல்கிறார் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கரமங்கல யோகத்தை உருவாக்குகிறார் பின்னர் வைகாசி இருபதாம் தேதி கடக ராசிக்கு மாறி அங்கு நீச்சம் பெறுகிறார் கேது பகவான் ராசியில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார் பக்ரம் அடைந்த சனி பகவான் மகர ராசியிலும் அதிசாரம் அடைந்த குரு பகவான் ராசியிலும் சென்றிருக்கின்றார்கள் இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த வைகாசி மாதம் கிடைக்கும் என்று பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சென்றிருக்கின்றார் இரண்டில் கேதுவும் எட்டில் ராகுவும் இருக்கிறார்கள் எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்ச்சியுடன் இருக்க வேண்டிய மாதமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு நான்கு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் அவர் வக்ர இயக்கத்தில் பொழுது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உருவாகும் கொடுக்கல் வாங்கலில் தடைகள் ஏற்படலாம் தற்சமயம் அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் நடைபெறுகிறது எனவே வாகனங்களில் செல்லும் பொழுது கவனத்தோடு இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லைகள் உருவாகும் உங்கள் ராசிக்கு இரண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் நான்கு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்றுக்கொன்று பகை கிரகம் என்பதால் அவற்றின் பார் காலத்தில் விரயங்கள் அதிகரிக்கும் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது நல்லது அவர்களின் உத்தியோகம் சம்பந்தமாகவோ அல்லது விவாகம் சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சியில் சற்று தடை தாமதம் உருவாகும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் ஒன்பது பனிரண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதனுடன் சேர்ந்து அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார்கள் உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் உருவாகும் பயணங்கள் உங்களுக்கு அதிக அலைச்சலை தரும் விதத்தில் இருக்கும் பெண் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் எனவே இக்காலத்தில் சர்ப்ப சாந்தி பரிகாரங்களை முறையாக செய்தால் மன அமைதியும் மகிழ்ச்சிக்குரிய தகவல்களையும் பெற முடியும் புதன் விரையாதிபதியாகவும் விளங்குவதால் மாமன் மைத்துனர் வழியில் ஏற்படும் மங்கள நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி முடிப்பீர்கள் இல்லத்தில் சுபகாரிய திடீரென பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் கருதி நீங்கள் சில முடிவுகளை எடுப்பீர்கள் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி மிதுன ராசிக்கு சுக்ரன் வருகிறார் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கர மங்கள யோகத்தை உருவாக்குகிறார் எனவே புனித பயணங்கள் அதிகரிக்கும் புகழ் மிக்கவர்களின் தொடர்பால் சில காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் சொத்து தகராறுகள் நல்ல முடிவிற்கு வரலாம் பழைய வாகனங்களை புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் ஜூன் தேதி செவ்வாய் வருகிறார் அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லது என்று கூற முடியாது உங்கள் ராசி அடிப்படையில் இரண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் தனாதிபதியாகவும் கலத்திர ஸ்தானாதிபதியாகவும் விளங்கும் செவ்வாய் நீச்சம் பெற்று சனி பகவானை பார்ப்பதால் பொருளாதார சார பற்றாக்குறை ஏற்படும் தொழிலில் நீங்கள் சில சரிவுகளை சந்திக்க நேரிடலாம் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது எனவே சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதத்தை கொண்டதுதான் இந்த துலாம் ராசி குடும்ப உறவுகளை பொறுத்தவரை ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சற்று கவனமாக இருப்பது அவசியம் உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் இரத்த கொதிப்பு ஆகியவை ஏற்படக்கூடும் கூடைய வரையில் வெளியில் செல்வதை குறைத்துக் கொள்வது நல்லது சீரான உணவு குறித்த நேரத்தில் உணவு உண்பது அதிக அலைச்சல் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் வாழ் வாழ்க்கையில் எந்தெந்த அம்சங்களில் என்னென்ன செய்ய வேண்டும் எவற்றை தவிர்க்க வேண்டும் என்று வழிகாட்டுவது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தின் பெரும்பகுதியை கடந்து விட்டதால் அவரது தோஷம் மிகவும் குறைந்துள்ளது நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை ஏற்படும் உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை நீடிப்பதால் மன நிம்மதி பாதிக்கப்படலாம் துலாம் ராசி சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த ராசியாக இருப்பதால் உங்கள் வேலைக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது இருப்பினும் பணிகளில் வெறுப்பும் அதிருப்தியும் உருவாகும் கூடிய வரையில் உங்களால் முடிந்தவரை உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கொரோனா தொற்றின் இரண்டாவது அலையினால் உற்பத்தி சிறிது பாதிக்கப்படும் லாபம் உங்களுக்கு ஒரே சீராக இருக்கலாம் மார்க்கெட் நிலவரத்தில் அவ்வப்போது குழப்பம் ஏற்படும் தொழிலாளர்களின் பிரச்சனை புதிய புதிய முயற்சிகளையும் இத்தகைய தவிர்ப்பது முயன்றால் அது நஷ்டத்தில் கொண்டு போய் விடலாம் கலைத்துறையினருக்கு கிரக நிலைகள் அனுகூலமாக மாறுவதற்கு சில காலம் நீங்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் சுக்கரன் மற்றும் ராகுவின் நிலைகள் தெளிவாக உள்ளது குறிப்பாக நடிகைகள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலகட்டம் என்றே கூறலாம் அரசியல் தொடர்புகள் உங்களை ஏமாற்றத்தில் கொண்டு விடலாம் அரசியலில் இருப்பவர்கள் கிரக நிலைகள் தொடர்ந்து அனுகூலமற்ற நிலையில் இருப்பதால் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு நன்மை அளிக்கும் விதத்தில் இல்லை தேர்தல் முடிவும் உங்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான கிரகங்கள் சாதகமாக இல்லை எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் ஜனநகால ஜாதகத்தை ஆராய்ந்து அதன் பிறகு தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் பெண்களுக்கு இந்த மாதம் அஷ்டமத்தில் கிரகங்கள் வலுப்பெறுவதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் விரயங்கள் சற்று அதிகரிக்கலாம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உடன் பிறப்புகள் தாய் வழி ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் வீடு இடம் வாங்க ஆர்வம் காட்டுவீர்கள் பணிபுரியும் இடத்தில் சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி விவரிக்க வேண்டாம் சர்ப்ப சாந்தி பரிகாரங்களை மேற்கொண்டால் உங்களின் சந்தோஷத்திற்கு வழி பிறக்கும் விவசாய துறையில் இருப்ப வயலில் பணிகள் கடினமாக இருக்கலாம் உழைப்பிற்கு ஏற்ற விளைச்சல் கிடைத்தால் மனதிற்கு சற்று ஆறுதலாக இருக்கும் ஆனால் எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் கிடைக்காது இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது அரசாங்கத்தின் ஆதரவு தக்க தருணத்தில் கிடைக்கும் மாணவ மாணவியர்களுக்கு கல்விக்கு அதிபதியான புதன் சாதகமாக மாறியிருப்பதால் சென்ற மாதம் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் இப்பொழுது நீங்கும் மனதில் உருவான சபலங்கள் நீங்கலாம் பாடத்தில் கவனச்சிதறல் இல்லாமல் படித்தால் கல்வி முன்னேற்றம் அடையலாம் உங்களுக்கு அனுகூலமான தினங்கள் என்று பார்த்தால் வைகாசி ஒன்று இரண்டு ஆறு ஒன்பது இருபது இருபத்தி எட்டு முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக இருக்கும் இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் எல்லாம் தேடி நல்ல செய்திகள் வந்து சேரும் நாட்களாக இருக்கும் வைகாசி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும் இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து வாருங்கள் சனிக்கிழமை தோறும் நவ கிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கும் எழு தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் ஏகாதசி நாட்களில் பெருமாளை வணங்கி நிதிநிலையில் முன்னேற்றம் பெறுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு உணவில் கீரைகள் பழங்கள் நீர்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை அதிகம் உட்கொள்ளுங்கள் உங்களால் முடிந்தால் வயதானவர்களுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் அன்னதானத்தை அளித்து பாருங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் சிறப்பான பலன்களை அளிக்கும் மாதமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க வீடியோ அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்